ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே லஞ்ச் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் சமைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ணுறேன் வஞ்சரம் மீன் குழம்பு தான் எண்ணெய் கடுகு போட்டு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குன பிறகு வதக்குனப்பூப்பு போட்டுருங்க இது வந்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி கூட ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு நம்ம இந்த பச்சை மிளகா கட் பண்ணி தக்காளி குடியாக சேர்த்துட்டு இதையும் கொட்டிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு இப்போ நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் மஞ்ச பொடி போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கி விட்டுட்டு இது வந்து நம்ம வதக்கும்போது எண்ணெயிலே கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கணும்னா எப்பவுமே வந்து அந்த மிளகாத்தூள் வாசல்லாம் வந்து சீக்கிரமா வந்து போகும்னு சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம் நாங்க அப்படிதான் செய்வாங்க நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தே வேணாலும் தண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு சைடு சாதமும் வெந்துடுச்சு வெடியிலும் போட்டுடலாம் இது வந்து மீன் குழம்புக்கு மசாலா நம்ம தேங்காய் அரைச்சு விட்டு இந்த அந்த தான் பண்ண போறோம் மீன் குழம்பு ஒரு தேங்காய் அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு மூ ஒரு மூணு நாள் பூண்டு ஒரு ஜீரகம் போட்டு அதை நல்லா எடுத்துக்கலாம் இது வந்து புளித்தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு இப்போ ஊத்திருக்கேன் மீன் குழம்புல இது நல்லா கலந்து விட்டுக்குங்க ஊத்திட்டு இது நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா மசாலா அது வந்து அதுல விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் யாரார் யார் வீட்டில் சண்டே என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் சண்டேனாவே வேலை அதிகமாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இது வந்து வஞ்சரம் மீன் தான் இது வந்து சின்ன சின்ன மீனாக வாங்கிட்டோம் அதனால் அலமும் போது கொஞ்சம் பிச்சுக்குச்சு இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இது வந்து நான் கைய வச்சு பரட்டல ஏன்னா அது ஃபுல்லாவே ஆல்ரெடி உடஞ்சிட்டு இருந்தது அதனால கையை வச்சு பரட்டல அப்படியே தட்டிலேயே வச்சு லைட்டா தூக்கி குளிக்க மட்டும் தான் விட்டேன் விட்டுட்டு அப்படியே லைட்டா வச்சு கைய வச்சு தான் விட்டேன் மீனை அப்புறம் வந்து இது வந்து மீன் தலை மீன் வாழை எல்லாம் போட்டு இப்ப நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு திக்க ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு உடனே நம்ம இந்த மீன் எல்லாம் போட்டுடலாம் இப்ப நல்லா மீன் போட்டு நல்லா வந்து கொதிச்சிருச்சு நம்ம ஒரு சைடு வந்து மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு விட்டுலாம் இது நல்லா கொதி வந்திருக்கு இது கொதி வந்தோடனே மல்லித்தழைய தூவிட்டு இந்த குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் இது குழம்பால இப்ப டக்குன்னு முடிஞ்சது நமக்கு அடுத்து வந்து வந்து நம்ம ஒரு பாத்திரத்துலயும் இப்போ எண்ணெய் ஊத்தி வச்சு வச்சிருக்கோம் இப்ப இதை நம்ம மீன் வறுத்துக்கலாம் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா மீன் வந்து கொஞ்சம் லைட்டாக அலசும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தண்ணி வந்து டேப் போது டேப்பில் டைரக்டாக வச்சுட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு அதனால மீன் டப்புன்னு வேகமாக தண்ணி வந்ததுனால டப்பு மொத்தம் மீன் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இவ்வளோ வில கொடுத்து வாங்கி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இருந்தாலும் என்ன பண்ணுறது வேஸ்ட் பண்ண மனசு இல்லையே அதனால சமைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சாச்சு ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ஒரு வாட்டி வஞ்சரம் மீன்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் காசு தான் பட் இருந்தாலும் முள்ளெல்லாம் இருக்காது அந்த ஒரு முள்ளு தான் இருக்கும் மீன் வறுத்து எடுத்தாச்சு அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு வாட்டியாக போட்டேன் மீன் வந்து ரெண்டு வாட்டி போட்டு பொறிச்சேன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் வந்து மசாலா போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரே மீன் ஒரே நாளே எல்லா மீனும் நம்மளால் சாப்பிடவும் முடியாது அதனால கொஞ்சம் மீன் தான் நாங்க ஃப்ரை பண்ணோம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணோம் சூப்பரா இருந்தது மீன் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போகலை ஃப்ரை பண்ண பிறகு அது அலம்பும் தான் பிரிஞ்சு போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சரி பரவாயில்ல என்ன பண்றது இன்றைக்கி நம்ம பிஞ்சு மீன் சாப்பிடணுன்ட்டு நம்மளுக்கு இருக்குது இந்த மீனும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜூஸ் பார்க்கலாம் கேரட் ஜூஸ் போட போகிறோம் ஒரு ஏலக்காய் இது வந்து நான் சுடுதனில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கேரட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து இது வேக வச்சு தண்ணி தான் கேரட் வேக வச்ச தண்ணி தான் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணிவிடுங்க நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஒரு அரை அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு இதோட வேலை லன்ச் வேலை முடிஞ்சுது நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி நம்ம என்னென்ன லஞ்சு செஞ்சோன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இது ஜூஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்ச மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு அது வந்து கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் இந்த குழம்பு பிடிக்கல சொல்லி குட்டி பாத்திரத்தில் ஊற்றி வச்சேன் இது வந்து சாதம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்